ஒரு ஊர்ல முருகன்ற பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட நிறைய பணமும் சொத்தும் இருந்துச்சு ஆனாலும் இன்னும் இன்னும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசை மட்டும் அவருக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்ல அந்த ஊர்ல திடீர்னு பெட்ரோலுக்கு ரொம்ப தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு பெட்ரோலுக்கு தேவை அதிகம் இருந்துச்சு ஆனா பெட்ரோல் குறைவா கிடைச்சதால பெட்ரோலோட விலை ரொம்ப உச்சத்துக்கு போயிருச்சு நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பெட்ரோல் விலை ஏறி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையாச்சு பெட்ரோலுக்கு டிமாண்ட் அதிகமானதால பெட்ரோல் எடுக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருந்து நிறைய பேரு பக்கத்துல இருக்கிற பாலைவனத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அந்த பாலைவனத்துல போய் பெட்ரோல் எடுத்துட்டு வந்து அத ஊர்ல வித்தா நிறைய பணம் கிடைக்கும்ங்கிறதால நிறைய பேரு பெட்ரோலை தேடி போனாங்க அப்படி போனவங்க பாலைவனத்துல தோண்டி பெட்ரோலும் எடுத்தாங்க கொஞ்சம் பெட்ரோல் கிடைச்சது அத ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்ததால அவங்களுக்கு பணமும் கிடைச்சது இத கேள்விப்பட்ட பணக்காரர் முருகன் ச்ச நமக்கு மட்டும் பெட்ரோல் ஊடுற ஒரு கிணறு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த கிணத்துல தினமும் பத்து லிட்டர் பெட்ரோல் கிடைச்சா தினமும் பத்தாயிரம் ரூபா வருமானம் கிடைக்கும் ஒரு மாசத்துல மூணு லட்சம் ஒரு வருஷத்துல முப்பத்தாறு லட்சம் வருமானமா கிடைக்குமே ஐயோ ஒரே ஒரு பெட்ரோல் கிணறு மட்டும் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சாரு தானும் பாலைவனத்துல போய் நிலத்தை தோண்டி பெட்ரோல் கிணறு உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு நினைச்சாரு அவரு அன்னிக்கு மத்தியான நேரம் அவர் வீட்ல உக்காந்துட்டு இருந்தாரு அப்போ வெளியே ஐயா ஐயான்னு சத்தம் கேட்டுச்சு வெளியே வந்து பார்த்தாரு முருகன் அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாரு அவர் பக்கத்துல ஒரு பசுவும் நின்னுட்டு இருந்துச்சு என்னப்பா என்ன வேணும்னு கேட்டாரு முருகன் ஐயா என் பேர் விவேக் இது என்னோட பசு இந்த பசுவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு பொதுவா எல்லா பசுவும் பால் தான் கொடுக்கும் ஆனா என்னோட பசு பால் மட்டும் இல்லாம பெட்ரோலும் கொடுக்கும் இந்த பசு கொடுக்கற வித்து தான் இவ்ளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு திடீர்னு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது அதனால இந்த பசுவை விக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பசு தேவைப்படுமா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் விவேக் உடனே பணக்காரரு ஏய் என்னப்பா விளையாடுறியா என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எந்த ஊர்லயாவது பசு பெட்ரோல் கொடுக்குமாயா என்னைய ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு கொஞ்சம் காட்டமாவே கேட்டாரு அதுக்கு விவேக் ஐயா நான் ஏன் உங்களை ஏமாத்தனும் நான் தான் இந்த பசுவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னேனே இந்த பசு உண்மையிலேயே பெட்ரோல் கொடுக்குங்கறத நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அத பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான் பணக்காரரு கொஞ்சம் யோசிச்சாரு அது எப்படி பசு பெட்ரோல் கொடுக்கும் இவன் உண்மைய சொல்றானா இல்ல பொய் சொல்றானா மிகப்பெரிய சக்தி உள்ள பசுன்னு சொல்றான் அப்படின்னா ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ இப்படியெல்லாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது விவேக் சொன்னான் ஐயா ஒரு பாத்திரம் கொண்டு வந்து தாங்க அந்த பாத்திரத்துல பசு கொடுக்கற பெட்ரோலை பிடிச்சி தீ வச்சு காட்டுறேன் அப்புறமாவது நீங்க நம்புறீங்களான்னு பாப்போம் உடனே அவர் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தாரு அவன் அத வாங்கி பசுக்கு கீழே வச்சிட்டு பசு முதுகுல ரெண்டு தட்டு தட்டினான் உடனே பசு பெட்ரோல் கொடுத்துச்சு உடனே தீய கொழுத்தி பெட்ரோல்ல போட்டான் பெட்ரோல் குபு குபுகுபுன்னு எரிஞ்சுது அத பார்த்ததும் பணக்காரருக்கு ஆச்சரியம் தாங்கல ஆஹா இது உண்மையிலேயே பெரிய சக்தி உள்ள பசுதான் போல இந்த பசுவை கூடாது என்ன விலை கொடுத்துனாலும் வளச்சி போட்ட வேண்டியதுதான் அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்போ விவேக் தீய அணைச்சான் அப்புறம் சொன்னான் ஐயா இந்த பசு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க பக்கத்து பக்கத்தூர்ல ஒரு பெரிய பணக்காரரு இந்த பசுவை என்ன விலன்னாலும் கொடுத்து வாங்கிப்பாரு அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாரானான் ஏய் என்னப்பா அவசரப்படுற கொஞ்சம் இரு நான் ஒண்ணும் இந்த பெட்ரோல் கொடுக்கற பசுவை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லலையே சரி இந்த பெட்ரோல் பசுவுக்கு என்ன விலை சொல்ற அப்படின்னு கேட்டாரு பணக்காரரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவன் ஏய் என்னப்பா ஒரு பசுவோட விலை அஞ்சு லட்சமா இது கொஞ்சம் அதிகம் இல்லையா அப்படின்னு கேட்டாரு பணக்காரரு ஐயா இது வெறும் பசு மகா சக்தி உள்ள பசு அதனால தான் இந்த பசு பெட்ரோல் கொடுக்குது இந்த பசு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் கொடுக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆயிரம் ரூபா விக்குது பத்து லிட்டர் பத்தாயிரம் ரூபா அதாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துல மூணு லட்சம் நீங்க எனக்கு தர்ற அஞ்சு லட்சத்தை ரெண்டு மாசத்துல நீங்க சம்பாதிச்சிட முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்ற வருமானம் எல்லாமே லாபம்தான் அப்படின்னு சொன்னா விவேக் என்கிட்ட இப்போ அஞ்சு லட்சம் இல்லப்பா நாலு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு பணக்காரரு இல்ல அஞ்சு லட்சத்துல ஒரு பைசா கூட குறைக்க முடியாது உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்க இந்த பெட்ரோல் பசுவை வாங்கிக்க பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னான் அவன் இல்லப்பா இந்த பெட்ரோல் பசுவை எனக்கே கொடுத்துரு இப்ப என் கையில நாலு தான் இருக்கு இத வாங்கிக்க மீதி பணத்தை ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரு முருகன் அவனும் அதுக்கு சரின்னு சொன்னான் அவரு நாலு லட்சத்தை அவன்கிட்ட கொடுத்தாரு அவன் வாங்கிக்கிட்டான் ரெண்டு நாள்ல வருவேன் மீதி ஒரு லட்சத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பசு பெட்ரோல் கொடுக்குதுங்கிறதுக்காக அதுக்கு திங்கறதுக்கு வேற எதுவும் வித்தியாசமா கொடுத்துடாதீங்க எல்லா பசுவும் என்ன சாப்பிடுமோ அதைதான் இந்த பசுவும் தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் பணக்காரர் முருகனுக்கு மனசுக்குள்ள ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு அப்பாடா பாலைவனத்துல போய் பெட்ரோல் கிணறு தோண்டணும்னு நினைச்சோம் இப்போ பெட்ரோல் கொடுக்கற பசுவே நம்மள தேடி வந்திருக்கு இனிமே ஒரு வருஷத்துல கோடீஸ்வரன் ஆகிரலாம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாரு அவரு தினமும் பசு கொடுக்கற பெட்ரோல பெரிய பேரல்ல சேமிச்சு வச்சாரு சில நாள்கள்லயே நாலு பேரல் பெட்ரோல அந்த பசு அவருக்கு கொடுத்துச்சு ஷண்முகம் பெட்ரோல வாங்கி விக்கிற தொழில் செஞ்சிட்டு இருந்தாரு அவரை தன்னோட வீட்டுக்கு வர சொன்னாரு முருகன் ஷண்முகம் பணக்காரர் முருகனை தேடி வந்திருந்தாரு பெட்ரோல் இருக்கு வந்து வாங்கிக்கன்னு சொல்லியிருந்தீங்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் இருக்கு அப்படின்னு கேட்டாரு ஷண்முகம் நாலு பேரல் இருக்குங்க பணம் உடனே கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டாரு முருகன் உம் பெட்ரோல் எடுக்கிறப்ப பணத்தை கையில கொடுத்துருவோம் சரி பெட்ரோலை காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு அவரு பேரல் இருந்த இடத்துக்கிட்ட அவர் கூட்டிட்டு வந்தாரு முருகன் பசுதான் பெட்ரோல் கொடுக்குதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அங்க அங்கிருந்து வேற ஒரு மறைவான இடத்துல கட்டி போட்டிருந்தாரு பணக்காரரு இந்த நாலு பேரல் முழுக்க பெட்ரோல் இருக்குங்க அப்படின்னு சொன்னாரு பணக்காரரு நாலு பேரல் பெட்ரோல் கிடைச்சிருக்குன்னா அப்போ பாலைவனத்துல சரியான கிணறு ஒன்னு தோண்டி இருப்பீங்க போலையே அப்படின்னு சொன்ன அவரு பேரலோட மூடிய திறந்தாரு பேரலுக்குள்ளே இருந்து குப்னு ஏதோ வித்தியாசமான வாசனை வந்துச்சு என்னங்க இது பெட்ரோல் மாதிரி ஸ்மெல் இல்லையே அப்படின்னு சொன்னாரு அவரு இல்ல இல்ல பெட்ரோல் தான் நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு முருகன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இது பெட்ரோலே இல்ல இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது உண்மையே சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு நடந்த எல்லாத்தையும் ஷண்முகத்துக்கிட்ட சொன்னாரு முருகன் ஐயோ உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாரு சண்முகம் என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னாரு முருகன் பெட்ரோல் கொடுக்கும் பசுன்னு சாதாரண பசுவை கொடுத்து உங்களை யாரோ நல்லா ஏமாத்தியிருக்காங்க அந்த ஆளு பெட்ரோலை பிடிச்சு எரிய வச்ச பாத்திரம் எதுன்னு கேட்டாரு அவரு அந்த பாத்திரத்தை காட்டினாரு பணக்காரரு அந்த பாத்திரத்தை சோதிச்சு பார்த்தாரு அவரு அப்புறம் சொன்னாரு இந்த பாத்திரத்துல ஒரு ரசாயன பொடி தடவியிருக்கான் இந்த பாத்திரத்துல எந்த ஒரு திரவத்தை ஊத்தினாலும் மேற்பரப்புல அந்த பாத்திரத்துல இருக்கிற ரசாயனம் அந்த திரவத்தோட மேல படர்ந்துரும் அதுக்கப்புறம் தீய வச்சோம்னா அந்த ரசாயனம் எரியும் ஆனா கீழே இருக்கிற திரவம் அப்படியே இருக்கும் இந்த கான்செப்ட வச்சு உங்களை யாரோ பயங்கரமாக ஏமாத்திருக்காங்க அவன்கிட்ட நீங்க நாலு லட்சம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க ஒருவேளை தான் செஞ்ச தில்லாலங்கடி வேலைய நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு பயந்து போய்தான் அவன் நீங்க கொடுக்க வேண்டிய மீதி ஒரு லட்சத்தை வாங்க வரல அப்படின்னு சொன்னாரு அவரு ஐயோ அப்படின்னா என் நாலு லட்சம் போச்சா அப்படின்னு சொன்னாரு பணக்காரரு சரி இனிமேலாவது உஷாரா இருங்க பெட்ரோல் நிலத்துக்கு இருந்து தான் கிடைக்கும் இப்படி ஆடு மாடுலாம் கொடுக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க சரியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் அங்கிருந்து போயிட்டாரு தன்னோட அதிக ஆசையால தான் இப்படித்தான் ஏமாந்து போயிட்டோங்கிறத உணர்ந்துகிட்ட பண்ணையாரு இனிமே இப்படி அதிக ஆசைப்படக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு